அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் உங்க ஃபரீனா, அண்ட் இந்த நிகழ்ச்சி அஞ்சரை பெட்டி பவர்ட் பை ஃபார்ச்சூன் சன்லைட் ரீஃபைன் சன்ஃப்ளவர் ஆயில். எஸ், ஸோ வந்து டெய்லி காலையில் எழுந்திரிச்சு இட்லி தோசை சாப்பிட்றோம், மதியம் வந்து ரைஸ் சாப்பிட்றோம். ஸோ வந்து தினசரி நம்ம பயன்படுத்துகிற விஷயங்கள் பார்த்தா அரிசி, முக்கியமாக பச்சரிசி, அதுக்கப்புறம் உளுந்து அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதில் வந்து என்ன மாதிரியான சத்துக்கள் இருக்குது அப்படின்னு நீங்கள் என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? எஸ், இதில் நிறைய சத்துக்கள் இருக்குது, எஸ்பெஷலி உளுந்து. உளுந்த வடை நினச்சாலே சூப்பராக இருக்குல்ல. அந்த வடையில், அதாவது அந்த உளுந்தில் வந்து என்ன மாதிரி சத்து இருக்குன்னா, நம்ம முதுகுத்தண்டுக்கு முக்கியமாக பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது, நிறைய பேருக்கு தெரிஞ்ச விஷயம். அது மட்டும் இல்லாமல் பாடியை வந்து நல்லா ரெஃப்ரெஷ் பண்ணுவோங்க. அதாவது எந்த விதமான நச்சுத்தன்மை இல்லாமல் பாடியிலேருந்து நமக்கு அவ்வளோ ப்ரொடெக்ஷன் தரும் உளுந்து. அண்ட் அது மட்டும் இல்லை, நம்ம பச்சரிசி இருக்குது. ஸோ இவ்வளோ நாள் நம்ம ஷோவில் குண்டாக இருக்கிறவங்களுக்கு தான் நிறைய டிப்ஸ் வந்து சொல்லியிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். ரொம்ப ஒல்லியாக இருக்காங்க தெரியுமா, அவங்களுக்கு ஒரு சூப்பரான டிப். பச்சரிசி வந்து நீங்கள் சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அதில் கொழுப்பு சத்து நிறைய இருக்கனால டக்குன்னு உங்களுக்கு வெயிட் போடும். பச்சரிசி கஞ்சி குடிச்சிட்டு வந்தீங்கன்னா இன்னும் கூட ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம். ஸோ பச்சரிசி உளுந்து தினசரி நம்ம லைஃப்பில் எடுத்துக்கிட்டு இருக்கிற ஒரு விஷயம். ஸோ எதை எடுத்தாலும் அளவு எடுக்கணும் கரெக்டு தான், பட் எல்லாத்துலேயும் நிறைய சத்துக்கள் இருக்குது, அதையும் நம்ம மைண்டில் வச்சுக்கலாம். ஸோ இன்றைக்கி நிகழ்ச்சியில் என்ன மாதிரி உணவை பார்க்க போகிறோம், என்னென்ன செக்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்க போகுது அதெல்லாம் தெரிஞ்சுக்க நானும் ரொம்ப ஆர்வமாக இருக்கேன். ஸோ முதல் செக்மெண்ட்காக லெட்ஸ் வெல்கம் அனுராதா மேம். அம்மா, அதாவது ஒரு அழகான புன்சிரிப்பு சிரிச்சுட்டு வரீங்கல்ல, அது எப்படி உங்ககிட்ட மட்டும், அது அந்த சிரிப்பின் ரகசியம் என்ன, நாங்க தெரிஞ்சுக்கலாம். உங்க சிரிப்பின் ரகசியம் சொல்லுங்க, அப்புறம் நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் நான் தான் கேட்டேன். நதிங், ஹெல்தியா சாப்பிட்டு மனசு சந்தோஷமா இருந்தா சிரிப்பு நல்லா இருக்கும். சோ இந்த சூப்பரான மூட்ல இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னு சொல்லிடுங்க. இந்த குமாயம்னு இந்த டிஷ்ஷோட பேரு. குமாயமா? அப்படினா இது ஒரு ஸ்வீட். வெல்லம் 1 கப், சிறுபருப்பு 1 கப், உளுத்தம் பருப்பு 50 கிராம், நெய் 3 தேக்கரண்டி. பொங்கல் செய்யற மாதிரி அரிசி பருப்பு அப்படின்னு இருக்கு, சரி இது எப்படி செய்யறது? இதெல்லாம் தனித்தனியா வறுத்துக்கணும். இதெல்லாம் அரிசி வறுத்தா வறுத்துக்கணும், வறுத்து பொடிக்கணும். ஓகே, இதெல்லாம் வந்து கலர் மாறுற வரைக்கும் நம்ம வறுத்து. எஸ் எஸ். ஓகே, அதாவது உளுந்து வந்து ரொம்ப ஹெல்த்தின்னு சொல்லுவாங்கல்லம்மா, இந்த லேடிஸ்க்கெல்லாம் வந்து கொடுக்குவாங்க, இந்த அவங்க பியூபர்ட்டி டைம்லலாம் கொடுப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த ஸ்வீட் மாதிரி செஞ்சு சாப்பிடலாமா? பேக் போனுக்கெல்லாம் ரொம்ப நல்லது. இப்போ இந்த மிச்ச மாறுதல் இங்கே வரும், ஓரளவுக்கு மாறிட்டு வரும்போது இதை எடுக்கணும். மிச்ச சூட்டில் இன்னும் மாறி போயிடும். தண்ணி எடுங்கப்பா, ஜஸ்ட் நனையற அளவுக்கு தான். உளுந்து அரிசி அண்ட் உளுத்தம் பருப்பும் பாசி பருப்பும், சிறு பருப்பும் ஒரே அளவு, பச்சரிசி கொஞ்சம் ஜாஸ்தி. இது ரெண்டும் ஹாஃப் அ கப், அது 1 கப். ஒரு பக்கம் கொட்டுறேன். இப்ப சிறு பருப்பு மிக்ஸி ஜார். இப்போ இது 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 சூடு போயிடுச்சு, இது நல்ல இதை இதில் போட்டுடலாம். இது எல்லாத்தையும் சேர்த்துக்கிறோம். எஸ், ஸோ வந்து சூப்பராக நம்ம பச்சரிசி அப்புறம் உளுந்து அதுக்கப்புறம் வந்து பச்சை பயிறு பருப்பு வறுத்து நம்ம போட்டிருக்கோம். ஆறினோடனே அரைச்சி போகிறோம் இல்லையா? எஸ். இது இது ஆறிடும், இது அரைச்சிருங்க. ஓகே, நல்ல நெய்யா அரைச்சி கிரைண்ட் பண்ணி தரேன். அரைச்சிட்டு இதில் இதில் போடுங்க. ஓகே, ஓகே. ஸோ ஃபைனலி பவுடர். ஓகே, டன். ஹா,
ஓகே நவ்வளம் வெள்ளத்த போட்டு பிடிச்சு வெச்சிட்டா ரெடி இல்லையா யப் நெய் கொடுங்க நெய் எடுத்துடலாமா ஓகே இது கூட வந்து நெய் சேர்த்துக்கலாம் இப்போ இல்ல கையில தொட்டுக்க போறோமா இல்ல இல்ல இதுலயும் கொஞ்சம் விடணும் பிடிக்கும் போதும் கொஞ்சம் எடுத்துக்கணும் ஓகே ஓகே குமாயம் நம்ம உருண்டை பிடிக்க ஆரம்பிச்சாச்சு ஸோ வெள்ளைப்பாகு அதுக்கப்புறம் வந்து நெய் அவ்வளோதான் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய இன்க்ரீடியன்ஸை வச்சு செஞ்ச ஒரு ஆரோக்கியமான ஸ்வீட் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா ஏன்னா வந்துட்டு டெய்லி நம்ம தினசரி பயன்படுத்துகிற இட்லி தோசையை பொங்கலுக்கு பயன்படுத்துகிற அரிசி உளுத்து பாசிப்பருப்பு ஸ்வீட் மாதிரி செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா இன்னும் கூட இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டிஷ்ஷாக இருக்கும் இது ஓகே ப்ளீஸ் ஒரு பீஸ் எடுங்க எடுத்துடலாமா இப்போவே எஸ் ரெடி இந்த குமாயம் எப்படி செய்யறதுங்கிற ஒரு குயிக் ரீகேப் பார்த்துட்டு வந்துடலாம் செய்முறை முதலில் ஒரு வாணலியில் உளுத்தம் பருப்பு பச்சரிசி சிறுபருப்பு இவற்றை தனித்தனியாக வறுத்து கொண்ட பின்பு மிக்சி ஜாரில் அரைத்து கொள்ளவும் பின்பு மற்றொரு வாணலியில் வெல்லம் சிறிதளவு தண்ணீர் சேர்த்து பாகு எடுத்துக்கொண்ட பின்பு பாகுடன் அரைத்த கலவை நெய் சேர்த்து பிசைந்து உருண்டை போல் பிடித்து சுவைத்தால் சுவையான குமாயம் தயார் ஓகே ஸோ குமாயம் வெறும் நெய் வெள்ளைப்பாகு இதுதான் ஸ்வீட்டுக்கான விஷயம் அதெல்லாம் நம்ம யூஸ்வலாக வீட்டில் பயன்படுத்துகிற விஷயம் வறுத்து அரைச்சு வாயில் வச்சு கடிச்சிங்கன்னா அப்படியே மெல்ட் ஆகுது அவ்வளோ பிரமாதமான ஒரு ஸ்வீட்டாக இருக்குது இது திருநெல்வேலி ஸ்வீட் அப்படின்னு சொல்லலாம் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இருக்க குழந்தைங்களுக்கு மட்டும் இல்லை எல்லாருக்குமே செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லலாம் ரொம்ப ரொம்ப பிரமாதமாக இருக்கு திடீர்னு கெஸ்ட் வந்துட்டாங்க அப்படின்னா நம்ம வந்து தாராளமாக இதை வந்து இந்த இந்த ஸ்வீட்டை நம்ம பண்ணலாம் இல்லை ஏன்னா அவங்க அவங்கள்ட்ட பேசிட்டே இருக்கும்போதே இந்த ஸ்வீட் ரெடி ஆகிடும் இல்லை அவங்ககிட்ட பேசிக்கிட்டே வறுத்துக்கிட்டே அந்த மாதிரி அப்சல்யூட்லி சூப்பர் ஆனால் என்ன ரொம்ப கம்மியாக பண்ணிட்டீங்க இருந்தாலும் பரவாயில்ல எனக்கு போதும் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் இது மட்டும் இல்லாமல் அடுத்ததாக வந்து ஒரு ரொம்ப ஸ்பெஷலான பகுதி நமக்காக காத்துக்கிட்டே இருக்குது நெய்வேத்தியம் பகுதியில் மங்கையர்க்கரசி அம்மா நமக்காக காத்துக்கிட்டே இருக்காங்க பார்த்துட்டு வந்துடலாம் அஞ்சரை பெட்டி நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் நெய்வேத்தியம் பகுதியில் தொடர்ந்து நாம் ஏகாதசி விரதத்தை பற்றி நாம் சிந்தனை பண்ணிட்டு இருக்கிறோம் இன்னைக்கு நாம் ஏகாதசி பற்றி சிந்திக்க போகிறது கிடையாது திங்கக்கிழமை தான் திரும்ப ஏகாதசி பற்றி நாம் சிந்திக்க போகிறோம் அப்போ இன்னைக்கு நாம் என்னங்க பண்ண போகிறோம் அப்படின்னா நாளைக்கு என்ன நாள் வருஷப்பிறப்பு நாளைக்கு வந்து தமிழ் வருடப்பிறப்பு அப்படின்னு நாம் எல்லாருமே சொல்லக்கூடிய சித்திரை கனி விழா அதனால் நாளைக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறத தானே இன்றைக்கி நாம் பார்க்கணும் அதனால் நாளைய தினம் காலையில் நாம் கண்விழிக்கிற போது இந்த நாளுக்கு பேர் என்ன அப்படின்னா சித்திரை கனி அப்படின்னு சொல்லுவாங்க சித்திரை மாதம் பிறக்கின்ற போது கனியோடு பிறக்கக்கூடியது கனி வெற்றியை தரக்கூடியது அப்போ நாளை காலையில் கண்விழிக்கும் போது நாம் பழங்களை பார்த்து கண்விழிக்கக்கூடிய ஒரு முறை அப்படின்னு உண்டு பல பேர் அதை செய்வாங்க பல பேருக்கு அது தெரியாது அது என்ன பண்ணணும் அப்படின்னா இன்றைக்கி ராத்திரியே நாம் தூங்கும்போது எல்லாரும் ஒரே இடத்துல படுத்தா சரி முந்திலாம் அப்படிதான் படுத்திருப்போம் இப்போதான் ஆளுக்கு ஒரு அறையில் தூங்குறோமே அதனால எல்லாரும் படுக்கிறதுக்கு முன்னாடி அவங்களுடைய கண் விழிச்சா நம்மளுடைய கண் பார்வை எங்கே படுமோ அப்படி பக்கத்தில் ஒரு தாம்பாளத்தில் வாழைப்பழம் மாம்பழம் பலாப்பழம் பலாப்பழம் முழுசாலாம் வைக்க முடியாது அதனால பலாப்பழத்தினுடைய சுளைகள் மா பலா வாழை ஒரு வெத்தலை பாக்கு அதுக்கப்புறம் ஒரு எலுமிச்சம் பழம் நகை பணம் என்னங்க இவ்வளோ வைக்க சொல்கிறீங்களே அப்படின்னா இதெல்லாம் ஒரு தாம்பாளத்தில் வைக்கணும் இது எல்லாத்தையும் ஒரு தாம்பாளத்தில் வச்சுட்டு ஒரு கண்ணாடி அந்த கண்ணாடியும் பக்கத்தில் வச்சுக்கணும் ராத்திரி தூங்கும்போது இதெல்லாம் வச்சுட்டு தூங்கிடணும் காலையில் எந்திரிச்ச உடனேயே பல பேர் எனக்கு எந்திரிச்ச உடனே முதல்ல பார்க்குறது கைபேசி தான் அதெல்லாம் இல்லாமல் காலையில் எழுந்த உடனே முதல்ல இந்த பழம் வச்சுருக்கிற தட்டு இருக்கு இல்லைங்களா அது கொஞ்சம் அப்படி பக்கத்தில் எங்கே வச்சுருக்குறோமோ அதை எடுத்து இந்த கனிகளில் முதன் முதல்ல நாம் கண் விழிக்கணும் கண் விழிச்சுட்டு அதுக்கப்புறமா இந்த கண்ணாடியில் நம்முடைய முகத்தை பார்த்துட்டு அதில் வந்து பணம் நகை வச்சுருப்போம் இல்லைங்களா அந்த பணத்தையும் நகையையும் தொட்டு ஏன்னா அது மகாலட்சுமியினுடைய அடையாளம் அப்படிங்கிறதுனால அதை தொட்டு வணங்கிட்டு அதுக்கு பிறகு நம்முடைய வழக்கமான வேலைகளை வந்து நாம் செய்யலாம்
இப்படி சித்திரையிலே காலையில பொழுது விடுகிற போது கனியை கண்டால் அந்த ஆண்டு முழுவதும் நமக்கு வெற்றிகரமான ஆண்டாக அமையும். அதுக்குதான் சித்திரக்கனி அப்படின்னு பேரு. நாளைக்கு நாம செய்யக்கூடிய உணவுகள்ல பாயசம் வைக்கிறோம், அது மாதிரி வேப்பம்பூ ரசம் கண்டிப்பா வைக்கணும், மாங்காய் பச்சடி கண்டிப்பா வைக்கணும். ஏன் அப்படின்னா இனிப்பு புளிப்பு துவர்ப்பு உப்பு இந்த மாதிரி அறு சுவைகளையும் நம்முடைய உணவில் சேர்க்கணும் அப்படிங்கிறதுனால வேப்பம்பூ ரசம் வைக்கிறதுல கொஞ்சமாக வேப்பம்பூ போட்டு வேப்பம்பூ ரசமும் மாங்காய் பச்சடி எப்படி செய்கிறதுங்கிறது எல்லாருக்குமே நல்லா தெரியும். மாங்காய் பச்சடியும் நாளைக்கு நம்முடைய உணவோட சேர்த்து இந்த வருடப்பிறப்பை ஆரம்பிப்போம். எல்லாருக்கும் நாளைக்கு பிறக்கக்கூடிய சித்திரை வருடம் நல்ல ஆண்டாக, மகிழ்ச்சிகரமான ஆண்டாக, வெற்றிகரமான ஆண்டாக அமைய எல்லாம் அல்ல இறைவனை உள்ளன்போடு பிரார்த்தனை செய்வோம். மீண்டும் நாம திங்கக்கிழமை ஏகாதசி விரதத்தோடு சந்திக்கிற வரை உங்க எல்லாருக்கும் நன்றியும் வணக்கமும் குறிவிடை பெறுவது திருமுருகவள்ளல் வாரியார் சுவாமிகளின் மாணவி தேசமங்கேற்கரசி. நன்றி, வணக்கம். எஸ், ஸோ இது வந்து இல்லத்தரசிகளுக்கான செக்மெண்ட். ஸோ இந்த வாரம் முழுக்க வந்து நம்ம சௌராஷ்டிரியன்ஸ், அதாவது நார்த்லேருந்து நமக்கு வந்து சூப்பராக சமைச்சு கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த வகையில் இன்னைக்கு யார் வர போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்களும் சௌராஷ்டிரியன்லேருந்து ரொம்ப அழகாக அந்த சௌராஷ்டிரியன் ஸ்டைலில் சாரியெல்லாம் கட்டிட்டு வந்திருக்காங்க. ஸோ சௌராஷ்டிரியன் டிஷ்ஷு சமைக்க போகிறாங்க. இவங்க பேரை வந்து ஒரு பாட்டாகவே கூட படிச்சிடலாம் அப்படின்னு நான் சொல்லுவேன். கொண்டையில் தாழம்பூ, நெஞ்சிலே வாழைப்பூ, கூடையில் என்னப்பூ, அதே தான். லெட்ஸ் வெல்கம் குஷ்பு மேம் டு தி ஷோ. வணக்கம். நமஸ்தே. நமஸ்தே. ஹவ் ஆர் யூ? கே ஸ்டே ஹோ. எப்படி இருக்கீங்க? இது மூணுல எந்த லாங்குவேஜ் உங்களுக்கு ஓகே? இங்கிலீஷ், ஹிந்தி. ஓகே. தமிழ் a little bit. Okay, nice. So nice saree, nice. Thank you. Accessories, you look Thank very you. beautiful. Thank so you. This is a Saurashtrian style, yeah, of draping, is it? Yes. Super. So what kind of dish we are going to make today? We are going to prepare methi ka mutia. Methi ka mutia, what is, yeah, that? That's actually a fried item. You can use it as a snack. You can also put it in vegetables. Okay. This is, I am going to fry it today, but you can also steam it. Those people who are very cautious about fried food, they can steam and use it. Okay, so porcho saapidalam, vega vechu saapidalam, avichu saapidalam appdi solirukkeenga illaya. Okay, what is the main ingredient of this dish? This is, we'll use kalamav. Kadalamav? Yeah, and godhami mav. தேவையான பொருட்கள்: கோதுமை மாவு 1 கப், கடலை மாவு 1 கப், மேத்தி கீரை 1 கப், சர்க்கரை 1 தேக்கரண்டி, வெள்ளை எள்ளு 1 தேக்கரண்டி, தயிர் 4 தேக்கரண்டி, அரைத்த விழுது 1/2 தேக்கரண்டி, சோடா 1 சிட்டிகை, மிளகாய்த்தூள் 1 தேக்கரண்டி, மஞ்சள் தூள் 1/4 தேக்கரண்டி, எண்ணெய் தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு. ஓகே, தேவையான பொருட்கள் பார்த்தாச்சு. ஸோ மேத்தி இருக்கு, மூட்டியா பண்ணிடலாமா? யா. ஓகே, வில் ஸ்டார்ட் நவ் வித் த வில் லீட் அ பவுல் ஃபர்ஸ்ட். ஓகே, ஃபர்ஸ்ட் வி ஹேவ் டு ப்ரிபேர் அ டவ் அவுட் ஆஃப் டவ். ஓகே, யா, அவுட் ஆஃப் மாவ், கலமாவ் அண்ட் கோதுமை மாவ். கடலமாவ் அண்ட் கோதுமை மாவ் வேணுமா? கோதுமை மாவு பிடிங்க. கடலமாவ் இது இருக்கு. யா, ஸோ வில் யூஸ் 1 கப் ஆஃப் கோதுமை மாவ், தட் இஸ் ஆட்டா. ஓகே, ஆர் வீட் ஃப்ளார் வி கேன் சே. ஓகே, திஸ் இஸ் கலமாவ் ஆர் கிராம் ஃப்ளோர். ஓகே. Okay. So, godhama maavu, kadala maavu eduthaachu, adutha this is methi. Okay. Third ingredient is our main ingredient, that is methi. Methi, adhaadhu indha keeraiyoda peru unga vaayila tamil la avlo alaga vanduchu, adhu peru solunga. Vendiya keerai. Vendiya keerai. Okay, we'll put all the masalas. First we'll put salt. Okay, we'll put the salt. Salt will be always according to our taste. Okay. ஓகே, ஸோ இப்போ உப்பு சேர்த்தாச்சு, அடுத்து சர்க்கரை சேர்க்கணுமா? யா, சர்க்கரை. ஓகே, ரெட் சில்லி பவுடர். மீன்வைல் வி கேன் புட் ஆன் த கேஸ். அது வரைக்கும் வந்துட்டு இது ஆன் பண்ணிக்கலாமா? வி கேன் ப்ரிப்பேர் த கேஸ். ஓகே, அதாவது தமிழ் கலாச்சாரம் என்னன்னா குத்து விளக்கு தான் வந்து விளக்கு ஏற்றணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்களே வந்து அடுப்பு ஆன் பண்ணிடலாமா? யா, லைட் த அடுப்பு, த லைட் வில் பி தேர். வில் புட் இட் இன் அ லோ ஃப்ளேம். ஓகே, பை த டைம் வி ப்ரிப்பேர் த டோ, அதுக்குள்ளே மாவு ரெடி பண்ணிடலாமா? அடுத்து மிளகாய் தூள் சேர்த்துக்கலாமா? ஓகே, மிளகாய் தூள் நல்லா இந்த கலரில் இருக்கே. வாட் மிளகாய் தூள் இஸ் திஸ் இஸ் நார்மல் ரெட் சில்லி. ரெட் சில்லி இட் கம்ஸ். ஓகே, அதாவது ஜஸ்ட் ட்ரை இட் அண்ட் ரோ. இஸ் திஸ் காஷ்மீரி சில்லி ஆர் நார்மல்? யா, இட்ஸ் காஷ்மீரி சில்லி. ஓகே, காஷ்மீரி சில்லி. ஓகே, வில் புட் திஸ் ஆல்சோ அக்கார்டிங் டு ஆர் டேஸ்ட் ஆஸ் வி யூஸ்வலி புட். யூஸ்வலாக போடுற மாதிரி? ஓகே, காரத்துக்கு ஏற்ற மாதிரி. பட் பை த டைம் இதில் என்ன ஊற்றிடலாமா? யா, இருக்குது.
ஓகே. ஸோ ஃபார்ச்சூன் எண்ணெய் அப்படின்றதுனால நீங்கள் நல்லா இந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஏன்னா ஃபார்ச்சூனில் சமைச்சா லைட்டாக தான் இருக்கும், நோ ப்ராப்ளம், ஹெல்த்தியாகவும் டேஸ்டியாகவும் இருக்கும். ஓகே. ஸோ அடுத்ததா, ஸோ வில் புட் 1/2 டீஸ்பூன் ஆஃப் சுகர். ஓகே. ஆ, நெக்ஸ்ட் வி கேன் புட் தில், சிசாம் சீட்ஸ். ஓகே, இது என்னது? சிசாம் சீட்ஸ். சிசேம் சீட்ஸ், அதாவது வெள்ளை எள்ளு எடுத்திருக்காங்க. ஓகே. ஸோ திஸ் வில் புட் 1 டீஸ்பூன். ஓகே, ஸோ பொறுமையாக நம்ம எள்ளு போட்டலாமா? யா, 1 டீஸ்பூன் ஆஃப் சிசாம் சீட்ஸ். ஓகே. அடுத்தது சில்லி அண்ட் கார்லிக் பேஸ்ட், வில் புட் 1 டீஸ்பூன் ஆஃப் திஸ். ஓகே ஓகே ஓகே. அடுத்தது நோ நோ ஹல்தி. ஓகே, மஞ்சள் தூள். யா, வில் புட் 1/4 டீஸ்பூன் ஆஃப் மஞ்சள் தூள். சோடா, this is cooking soda. Okay, we usually put this to make this thing very soft. Soft. Yeah. Okay, this will make our food very soft. Okay, soft. So one, yeah, cooking soda potachu. Adutha curd, thayir seithuk poruma. Most saurashtriya unavula vandha thayir irukku. Yeah, this is very good for, yeah, usually they will put a lot of curd in our ingredient dishes. Okay, it will give a very good flavor. Okay, and very good for health. பொதுவாகவே சௌராஷ்டிரிய உணவுகளை வந்து நிறைய தயிர் எடுத்துக்குவாங்க போல இருக்கு, அது உடம்புக்கு நல்லதுன்னு சொல்லி. ஸோ வில் புட் 4 டீஸ்பூன் ஆர் 2 டேபிள்ஸ்பூன் ஆஃப் கர்ட். கர்ட், ஓகே. தென் அ லிட்டில் ஆஃப் ஆயில். ஓகே, அகெய்ன் ஆயில். யா, ஃபார் மேக்கிங் த டவ். யா, ஃபார் மேக்கிங் மாவு இப்போ வந்து தயார் பண்ணிக்கிறோம். இது வந்துட்டு இட் வில் பி ஸ்பைசி ஆர் இட் வில் பி நார்மல் டேஸ்ட்? இட் வில் பி அ லிட்டில் ஸ்பைசி. ஓகே, பிகாஸ் வி ஹவ் ஈவன் புட் ரெட் சில்லி பவுடர் அண்ட் ஆல்சோ க்ரீன் சில்லிஸ். எஸ், அவங்க சொன்ன மாதிரி சிவப்பு மிளகாய் போட்டிருக்கோம், அப்புறம் பச்சை மிளகாய் போட்டிருக்கோம், அதோட பூண்டு அரைச்சி போட்டிருக்கோம். அதாவது இது மாவு வந்து கொஞ்சம் ஹார்டாகவே டைட்டாகவே பசைஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தட் நம்ம இந்த பால்ஸ் மாதிரி ஏதாவது செஞ்சோம் அப்படின்னா அது உடையாமல் இருக்கிறதுக்காக, இல்லையா? யா. மேத்திக்காய் மூட்டியாக தான் செஞ்சுட்டு இருந்தோம். ஸோ ஒரு பக்கம் என்ன நல்லா சூடாகிட்டு இருக்கு, இன்னொரு பக்கம் அந்த மாவை ரெடி பண்ணி அது நல்லா ஒரு 10-15 மினிட்ஸ் வந்து வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வச்சு இது அதுவும் ரெடியாக இருக்குது. என்ன இப்போ ஆல்மோஸ்ட் சூடாக ஆரம்பிச்சாச்சு. ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அடுத்து? நவ் வி ஹவ் டு மேக் த முட்டியாஸ். ஓகே, இட் இஸ் நேம் முட்டியா பிகாஸ் வி ஹவ் டு மேக் இட் வித் ஆர் முட்டி. திஸ் இஸ் முட்டி. ஓகே, பிகாஸ் ஆஃப் தட் பேர் எதனால முட்டியா அப்படின்னு சொன்னால் கைகளோட மூட்டுகளால் நம்ம வந்து பசையிறதுனால முட்டியா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எப்படி யோசிச்சு பேர்லாம் வச்சிருக்காங்கல்ல? ஐ நீட் அ பிளேட். ஓகே, ஸோ இந்த மாதிரி நமக்கு என்ன ஷேப் வேணுமோ அந்த மாதிரி ஷேப்ல எடுத்து வச்சுக்கலாம், இல்லையா? ஸோ திஸ் இஸ் அ ட்ரெடிஷ்னல் ஷேப் ஆர் வி கேன் டு இட் இன் எனி ஷேப். திஸ் இஸ் அ ட்ரெடிஷ்னல் ஷேப். வி கேன் ஆல்சோ மேக் இட் பால்ஸ் அவுட் ஆஃப் இட், ரவுண்ட் பால்ஸ், பட் திஸ் இஸ் த ட்ரெடிஷ்னல் ஷேப் அக்கார்டிங் டு த வாட் இஸ். ஓகே, ஸோ என்ன சூடாக ஆரம்பிச்சிச்சு, நம்ம அப்படியே பொரிக்கலாமா? யா. ஓகே, ஸோ வந்து இந்த டிஷ் ஆல்மோஸ்ட் தயாராகிடுச்சு. மேத்திக்காய் மூட்டியா இது எப்படி செய்யலாங்கிற ஒரு குயிக் ரீகேப் உங்களுக்காக. செய்முறை: முதலில் ஒரு பவுலில் கோதுமை மாவு, கடலை மாவு, மேத்தி கீரை, உப்பு, மிளகாய்த்தூள், சர்க்கரை, வெள்ளை எள்ளு, முன்பே அரைத்த பச்சை மிளகாய், பூண்டு விழுது, மஞ்சள் தூள், சோடா, தயிர், எண்ணெய் ஊற்றி, சிறிதளவு தண்ணீர் ஊற்றி பிசைந்து சிறிய உருண்டை பிடித்த பின்பு வாணலியில் எண்ணெய் ஊற்றி சூடு செய்து கலவை உருண்டையை பொரித்து எடுத்தால் புதுமையான மேத்திக்காய் மூட்டியா தயார். எங்கள் ஊர்லேயும் கடலை மாவில் நிறையா செய்வோம் நாங்கள். ஓகே, ஸோ பட் இது வந்து ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. ஏன்னா வந்துட்டு கீரை வகையில் எடுத்து நீங்கள் செஞ்சுருக்கீங்க. அந்த கீரையோட கீரை இருக்குன்றதே தெரியல, அப்படியே கண்ணு மூடிட்டு சாப்பிட்டா கூட உள்ளே போயிடும் போல இருக்கு. சூப்பரான ஈவினிங் ஸ்நாக், நார்த் இண்டியன் ஈவினிங் ஸ்நாக். இதை விட பெஸ்ட்டாக எதுவுமே இருக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். எனிவேஸ் குஷ்பு, தேங்க்யூ ஸோ மச். உங்கள் பேருக்காகவே நான் நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க அப்படின்னு காத்துக்கிட்டே இருந்தேன் நான். சூப்பராக ஒரு டிஷ்ஷு செஞ்சு அசைத்துட்டீங்க. உங்களுக்காக வி ஹாவ் அ கிஃப்ட். ஓ, தேங்க்யூ ஸோ மச். ஸோ ஹியர் வி ஹாவ், திஸ் இஸ் ஃபார் யூ. தேங்க் யூ. அஞ்சரைப்பட்டி டீம் சார்பாக லாலாஸ் மசாலா வழங்கக்கூடிய 1000 ரூபாய் மதிப்புள்ள கிஃப்ட் ஹாம்பர் உங்களுக்காக. தேங்க் யூ.
ஸோ குஷ்புக்கு நம்ம ஊரில் கோயிலெலாம் கட்டியிருக்கோம். ஸோ நமக்காக குஷ்புன்ற பேர் வச்சுட்டு மேத்திக்கா மூட்டியா வந்து நமக்காக செஞ்சு கொடுத்துருக்காங்க. ஸோ நைஸ் ஆஃப் யூ, யூஆர் வெரி க்யூட் ஆஸ் வெல். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கமிங். ஸோ இவங்கள மாதிரி நீங்களும் நம்ம ஷோவில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணணும், கலந்துக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஒன்றுமே இல்லை, ரொம்ப ரொம்ப சிம்பிள்ங்க. இப்போ நம்ம ஜி தமிழில் ஸ்க்ரால் ஆகிட்டு இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள், எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸ்ட்ரெயிட்டாக நீங்கள் வந்து நம்ம அஞ்சரைப்பட்டி செட்டுக்கு வாக்இன் பண்ணி உங்கள் வீட்டு கிச்சன் மாதிரி வந்து சமைக்கலாங்க மேத்திக்கா மூட்டியா. ஸோ அவங்க கைகளாலே செஞ்சு நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ரொம்ப சந்தோஷம், ஹாப்பி, சாப்பிட்டு என்ஜாய் பண்ணியாச்சு. அடுத்ததாக வந்து நமக்காக வந்துகிட்டே இருக்குது மறக்கப்பட்ட மருத்துவம், பார்க்கலாம். வணக்கம். மறக்கப்பட்ட பருப்பு பகுதியில் நான் டாக்டர் அமுதா தாமோதரன். கோடை காலத்தில் நம்ம சந்திச்சுட்டு இருக்கோம் இல்லையா, கோடை காலத்தில் வரக்கூடிய நோய்களுக்கு பெரிய பெரிய நோய்கள்லாம் வராது, சின்ன சின்ன சிம்டம்ஸை பார்த்து நம்ம பயந்துருவோம் இல்லையா. முக்கியமாக பார்த்திங்கன்னா இந்த தலைவலி, தலைவலிக்கான காரணங்கள் நிறைய காணப்படுது. கோடை காலத்தை பார்த்தாலே சில பேருக்கு எனக்கு தலைவலி வந்துருவாங்க, வெயிலில் போனாலே எனக்கு தலைவலி அதிகமாக வந்துடும் அப்படிம்பாங்க. அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா இந்த ஒற்றை தலைவலி என்று சொல்லக்கூடிய இந்த மைக்ரெயினால் பாதிக்கப்படுற மக்கள் கோடை காலத்தில் மிக அதிகமாக பாதிக்கப்படுவாங்க. இதற்கெல்லாம் ஒரு மிக சிறந்த மருந்து என்னென்னு பார்க்க போகிறோம். அதுதான் அதிமதுரம் சோம்பு பவுடர். அதிமதுரம் பாருங்கள், முக்கியமாக தலைவலிக்கு காரணம் ஒரு ப்ரெஷர் அதிகரிக்கிறது ஒரு முக்கியமான காரணமாக காணப்படுது இல்லையா. அதே போல் கண்ணில் வரக்கூடிய ஸ்ட்ரெஸ் அண்ட் ஸ்ட்ரெயின் ஒரு காரணம், அதே போல் பிரெயினுக்கு போகக்கூடிய ரத்த குழாயத்தில் வரக்கூடிய ஸ்ட்ரெஸ் அண்ட் ஸ்ட்ரெயினும் ஒரு காரணம். வெயில் அதிகமாக போகும்போது கண்ணிலையும் சில பிரச்சனைகளும், அதே போல் ரத்த குழாய்களையும் சில அழுத்தம் அதிகரிக்கும் போது அதிகமாக பெயின் வரும். ஸோ இதை பெரிய அளவுக்கு கற்பனை பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. மிக சிறந்த நம்முடைய வீட்டில் உள்ள ஒரு மூலிகைகளை வச்சு இதை நம்ம சரிப்படுத்த முடியும். அதுக்கு இன்னைக்கு நான் கொண்டு வந்திருக்குது அதிமதுரம் சோம்பு பவுடர் தான். இந்த அதிமதுரம் சோம்பு பவுடர் எந்த அளவுக்கு தலைவலியை குறைக்குதுன்னு பார்க்க போகிறோம். அதிமதுரம் கிளைசீரியா கிளாப்ரா என்று சொல்லக்கூடியது. இது பிபியை குறைக்கக்கூடிய சக்தி காணப்படுது. அதே போல் பிளட் வெசல்ஸில் உள்ள ஸ்ட்ரெஸ் அண்ட் ஸ்ட்ரெயினையும் குறைக்க போகுது. அதே போல் சோம்பு எடுத்திருக்கோம். சோம்பு பற்றி அனைவருக்கும் தெரிஞ்சு தான், ஒரு விட்டமின் கே நிறைந்த நம்முடைய அஞ்சரைப்பட்டியில் உள்ள ஒரு முக்கியமான ஒரு சமையல் பொருள் என்று சொல்லலாம். நல்ல டயூரிட்டிக், எந்த அளவுக்கு சோம்பு எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு பெண்களுக்கான ஹார்மோனல் இம்பாலன்ஸ் சரியாகும் அப்படின்னு நிறைய நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா. அதே போல் நம்முடைய இரத்த அழுத்தத்தையும் ரெகுலேட் பண்ணுற சக்தி இதுக்கு அதிகமாக காணப்படுது. ஸோ சோம்பு எடுத்திருக்கோம், அதிமதுரம் எடுத்திருக்கோம். என்ன அளவு நோட் பண்ணிக்கோங்க, அதிமதுரம் 100 கிராம் என்று சொன்னால் சோம்பு 100 கிராம் தான். ரெண்டுமே ஈக்குவலாக எடுத்து இதை மாதிரி அரைச்சி பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு எந்த வகையான தலைவலியாக இருந்தாலும், ஐநால் வரக்கூடிய தலைவலி, ஸ்ட்ரெஸ் அண்ட் ஸ்ட்ரெயினால் வரக்கூடிய தலைவலி, நாள்பட்ட தலைவலி, வெயிலில் போகிறதுனால வர தலைவலி, பஸ் ட்ராவல் பண்ணுறதுனால தலைவலி, எந்த வகையான தலைவலியாக இருந்தாலும் தொடர்ந்து ஒரு 2 மாதத்திற்கு இந்த பவுடரை காலையில் 10 கிராம் நைட்டு 10 கிராம் நீங்கள் தேன்லேயோ பால்லையோ இல்லை ஹாட் வாட்டர்லையும் கலந்து சாப்பிட்டு வாங்க. நிச்சயமாக உங்கள் தலைவலி குறையும். இதை தொடர்ந்து நீங்கள் சாப்பிட்டு வாங்க, நிச்சயமாக உங்கள் தலைவலி இல்லாமே போயிடும். உங்களுக்கு நீங்கள் ஆரோக்கியமாக வாழ என்னுடைய வாழ்த்துக்கள். நாளைக்கு வேறொரு முக்கியமான மருத்துவத்தோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். நான் இன்றைக்கி தர்மபுரி அருள் என்ற அழகான கிராமத்தில் ஒரு குக்கிங் பார்க்க போகிறோம். அதாவது நம்ம அஞ்சரைப்பட்டியில் பார்த்தீங்கன்னா நிறைய குக்கிங் பார்த்துருப்பீங்க, கொஞ்சம் அதிகமாக பண்ணிவிட்டு அழகாக கார்னிஷ் பண்ணுவோம். ஆனால் இன்றைக்கி இந்த டைமில் என்ன பார்த்தீங்கன்னா இந்த சொப்பு சாமா அப்புறம் இந்த கூட்டாஞ்சோறு கான்செப்டில் இன்டர்நெட்டில் பயங்கரம் ப்ராப்ளம் ஆகி வராங்க. அவங்க யாரும் கேட்டால் த டைனி ஃபுட். நம்ம சொல்லுங்கள் உங்களை பற்றி. ஆக்சுவலி ஹஸ்பண்ட் வந்து ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருந்தார் ஏதாச்சும் நம்ம இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டே இருந்தார். அப்புறம் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணலான்ற ஐடியா ஜஸ்ட் பிளாங்காக இருந்தது. யூடியூப் சேனல் ஏதாச்சும் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு, அதுக்கப்புறம் அதில் என்ன டைப் ஆஃப் சேனல் ஸ்டார்ட் பண்ணலான்னு டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். அப்போது குக்கிங் தான் யாராக இருந்தாலும் இப்போ என்ன சமையல் பண்ணாலும் ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் குக்கிங் யூடியூப்பில் பார்த்துட்டு தான் சமைக்க போகிறாங்க. ஆக்சுவலி பேச்சுலர்ஸ் வந்து எல்லாருமே யூடியூப் பார்த்து தான் சமைக்கிறாங்க. ஸோ குக்கிங் ப்ரோக்ராமே ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்ட்டு ஒரு டிசிஷன் வந்தோம். சரி நார்மலாக எல்லாமே எதாவது டிஃப்ரெண்ட்டாக பண்ணலாம், ரெண்டு பேர் சமைக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருந்தப்போ நான் சொன்னேன், ஒரு ஒரு எபிசோடாச்சும் நம்ம சேனலில் சொப்பு வச்சு சமைச்சு காட்டலாம், ஏதாவது ஒரு எபிசோட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். நார்மலாக எல்லா ரெகுலர் குக்கிங் சேனல் மாதிரி பேசியோ அந்த மாதிரி பண்ணாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கான்செப்டோடு பண்ணால் பார்க்குறவங்களுக்கும் கொஞ்சம் நல்லா இருக்கணும் அந்த என்விரான்மெண்ட் அப்படின்னு சொல்லி, இவர் தான் வந்து வில்லேஜ் பேக்ரவுண்ட் தான் பண்ணணும் அப்படின்னு இவர் அந்த வீடு ரெடி பண்ணி அந்த வில்லேஜாக போயிட்டு அழகான செட்டப்லாம் பார்த்து அதெல்லாம் இது பண்ணுறதுக்கு எவ்வளோ நாள் ஆச்சு? ஆக்சுவலாக நீங்கள் இந்த கான்செப்ட் எடுத்து கொடுக்குறதுக்கு எவ்வளோ நாள் ஆச்சு? வீடு எல்லாம் பண்ணுறதுக்கு 1 மந்த் இருக்கும் சார் டைம் எடுத்தோம். 1 மந்த் எடுத்து தான் அதை எல்லாம் அரேஞ்ச் பண்ணி ஓகே ஒரு ஃபஸ்ட்டு கொஞ்சம் தான் வச்சுருந்தோம். இப்போ அப்போ நல்லா எதுவும் பிடிச்சிருக்குன்னு சொல்லி சொல்கிறேன் உங்களுக்கு, அதெல்லாம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிகிட்டே இருக்கும். ஓகே ஓகே.
இவங்க இந்த அளவுக்கு அந்த ப்ரெசன்ட் ஆஃப் மைண்ட் இன்வால்வ் ஆனதுனால தான் நீங்கள் அந்தளவுக்கு ஒரு சூப்பராக ஒரு க்யூட்டாக அழகாக அந்த ப்ரிப்பரேஷன் தராங்க. அந்த சின்ன சின்ன சுப்பு சமாக வச்சு பண்ணுறது அவ்வளோ ஈஸியான ஒர்க்கில் பார்க்கும்போது மட்டும் ஈஸியாக இருக்கும், ஓ நாலு சின்னதாக பொருள் வச்சு பண்ணுறாங்கன்னு. ஆனால் அது வீடியோ எடுத்து அந்தளவுக்கு இவங்களோட இம்பாக்ட், அதாவது அந்தளவுக்கு இன்வால்வ் ஆனால் மட்டும்தான் அந்த 100% அந்த இன்புட் தர்றது ஒரு ரொம்ப பெரிய விஷயம். இன்றைக்கி இதை தொடர்ந்து ஒரு கூட்டாஞ்சோறு ஒரு சூப்பரான ரெசிபியில் நீங்கள் பார்க்க போகிறோம், வாங்க போய் பார்க்கலாம்.
ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் டாக்டர் பைரவி, ஸ்கின் ஸ்பெஷலிஸ்ட். இன்றைக்கி ஜி தமிழோட அஞ்சரை பெட்டியில் என்ன மாதிரி டாபிக் டிஸ்கஸ் பண்ண போகிறோன்னா, ஆப்பிள் சைடர் வினிகர். பார்க்குறதுக்கு ஆம்பர் கலர், அதாவது எல்லோயிஷ் ப்ரௌன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து மேலிக் ஆசிட் அண்ட் அசிடிக் ஆசிட், இதுதான் அதோட மேஜர் காம்பனன்ட். ஒரு டீஸ்பூன் ஒரு டேபிள் ஸ்பூன் ஆப்பிள் சைடர் வினிகர் எடுத்திங்கன்னா மேக்ஸிமம் 2-10 கேலரிஸ் மட்டும் தான் இருக்கும். ஸோ இந்த ஆப்பிள் சைடர் வினிகர் வந்து லோ சுகர் கண்டெய்னரில் இருக்கிறனால இதை நம்ம டெய்லி கூட எடுத்துக்கலாம். ஸோ இதோட ப்ளஸஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஜீரணத்தன்மையை அதிகப்படுத்தும். இன்ஃபேக்ட் வந்து வெயிட் லாஸ்க்கு அது அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் வந்து இட் லோவர்ஸ் த பிளட் சுகர், கண்ட்ரோல்ஸ் த பிளட் சுகர். தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஹை பிளட் ப்ரெஷர் இருக்கிற ஆட்களுக்கு வந்து இந்த ஆப்பிள் சைடர் வினிகர் ரொம்பவே நல்லது. அண்ட் ஆப்பிள் சைடர் வினிகர் வந்து ஒரு கிருமி நாசினி. ஸோ ஒரு பேட் ஆர்டர், உடல் துர்நாற்றம், வாய் துர்நாற்றத்துக்கும் ஆப்பிள் சைடர் வினிகர் வந்து யூஸ் பண்ணுறாங்க. பட் ஃபார் அஸ் ஸ்கின் ரீதியாக, உங்களோட முடி ரீதியாக வந்து ஆப்பிள் சைடர் வினிகருக்கு நிறையா வந்து பியூட்டிஃபுல்லான அதோட யூசஸ் இருக்குது. அதை பற்றி நம்ம இப்போ கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இந்த ஆப்பிள் சைடர் வினிகரை நீங்கள் எப்படி வாங்கணும் அப்படின்னா, ரா அன்ஃபில்டர்ட் ஆப்பிள் சைடர் வினிகர் இந்த மாதிரி கேட்டு வாங்குங்க. இன்ஃபேக்ட் வந்து நீங்கள் இப்போ ஆன்லைன் கூட நிறையா நீங்கள் ஆர்டர் பண்ணி இந்த ஆப்பிள் சைடர் வினிகரை நீங்கள் வீட்டில் யூஸ் பண்ணலாம். ஸோ பிம்பிள்ஸ் ஒரு இன்ஃபெக்ஷன்ஸ் எங்கே இருக்கோ அந்த ஆப்பிள் சைடர் வினிகரோட கிருமி நாசினி சக்தி வந்து இந்த பிம்பிள்ஸ் அண்ட் இன்ஃபெக்ஷன்ஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணலாம். மெயினாக வந்து பிம்பிள்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஸ்காரிங்கை கூட இதை ப்ரிவெண்ட் பண்ணுது. ஸோ பிம்பிள்ஸ்க்கு இதை எப்படி யூஸ் பண்ணணுன்னா, 1:2 ரேஷியோவில் ஆப்பிள் சைடர் வினிகர் அண்ட் தண்ணி இதை எடுத்துக்கோங்க, மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு காட்டன் பாலில் நல்லா சோக் பண்ணி டைரெக்டாக நீங்கள் அப்ளை பண்ணலாம் உங்கள் பிம்பிள்ஸ் மேலே. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கின் டோனர். ஸோ டெய்லி உங்கள் ஸ்கின்னை டோன் பண்ணுறதுக்கு நீங்கள் இந்த ஆப்பிள் சைடர் வினிகர் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அகெயின் 1:2 ரேஷியோவில் ஆப்பிள் சைடர் வினிகர் அண்ட் வாட்டர் மிக்ஸ் பண்ணி ஒரு பாட்டிலில் போட்டு வச்சுக்கோங்க. இதில் வந்து கொஞ்சம் எசென்ஷியல் ஆயில்ஸ், மெயினாக லாவெண்டர் ஆயில், விச் ஹேஸ் லாட் ஆஃப் ஹீலிங் ப்ராப்பர்ட்டிஸ். இது ஒரு 2-3 சொட்டு விட்டுட்டிங்கன்னா ஒரு நல்ல ஸ்மெல் கூட வரும். ஸோ இது நல்லா மிக்ஸ் பண்ணி டெய்லி டோனராக நீங்கள் யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து சன் பேர்ன்ஸ். ஸோ எங்கெல்லாம் எரிச்சல் இருக்கோ அந்த இடத்துலையும் நீங்கள் வந்து ஆப்பிள் சைடர் வினிகர் யூஸ் பண்ணலாங்க, பிகாஸ் இட் ஹேஸ் லாட் ஆஃப் ஹீலிங் ப்ராப்பர்ட்டிஸ். நெக்ஸ்ட் வந்து முடிக்கு பார்த்தீங்கன்னா மெயினாக டேண்ட்ரஃப். ஏன்னா அந்த டேண்ட்ரஃப் பிரச்சனை வந்து அதுவும் சம்மர் சீசனில் சொல்லவே வேண்டாம், அதிகமாக போகுது. ஸோ அந்த டேண்ட்ரஃப்க்கு, அந்த ஃப்ளேக்ஸ்க்கு, அதே மாதிரி ட்ரை ஸ்கின்னாக இருந்தாலும் சரி, ரொம்ப ஆயிலியாக இருந்தாலும் சரி, உங்கள் ஸ்கேல்ப்க்கு வந்து இந்த ஆப்பிள் சைடர் வினிகர் நீங்கள் யூஸ் பண்ணலாம். நீங்கள் டைரெக்டாக அகெயின் 1:2 ரேஷியோ, சம்டைம்ஸ் ஈவன் 2:1 நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இன்ஃபேக்ட் நிறைய டேண்ட்ரஃப் இருந்தால் ஆப்பிள் சைடர் வினிகர் வாஷ். இன்ஃபேக்ட் ஹேருக்கு வந்து ஒரு ஷாம்புக்கு பதிலாக நீங்கள் ஆப்பிள் சைடர் வினிகர் அண்ட் தண்ணி கலந்து நீங்கள் யூஸ் பண்ணலாங்க. லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், இதோட கிருமி நாசினி சக்திக்கு வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு யூஸ் என்னென்னா, மெயினாக வந்து பாடி ஆர்டர், ஒரு உடல் துர்நாற்றத்துக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். மெயினாக வந்து யூ கேன் டூ அ சோக் ஃபார் த ஃபீட். ஸோ கால்களில் துர்நாற்றம் இருந்ததுன்னா நீங்கள் ஆப்பிள் சைடர் வினிகர் அண்ட் தண்ணி கலந்து ஒரு 10-15 மினிட்ஸ், மேபி 1/2 hour கூட உங்கள் கால்களை சோக் பண்ணலாம். ஸோ ஆப்பிள் சைடர் வினிகருக்கு சச் பியூட்டிஃபுல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குங்க. ஸோ இட் இஸ் குட் ஃபார் ஹெல்த், ஃபார் ஸ்கின் ஹெல்த் அண்ட் ஹேர் ஹெல்த். ஸோ ஜென்ரலாகவே டெய்லி நீங்கள் ஆப்பிள் சைடர் வினிகர் குடிக்கலாம். ஸோ ஒரு ஈஸியஸ்ட் வே டு ஆக்சுவலி இன்கல்கேட் ஆப்பிள் சைடர் வினிகர் என்னென்னா, உங்கள் டயட்டில் சேர்த்துக்கோங்க. ஆப்பிள் சைடர் வினிகர் இஸ் சம்திங், ஒரு ஏர்லியராக 5 years பேக் இது வந்து ரொம்ப ப்ராப்ளமாக இல்லை, பட் இப்போ வந்து அதில் வந்து நிறைய ரிசர்ச் நடக்குது. இது வந்து ஹெல்த் அண்ட் ஸ்கின்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். நாளைக்கு இதை விட ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் கூட நான் உங்களை மீட் பண்ணுறேன். இது உங்கள் டாக்டர் பைரவி. வணக்கம், நான் தான் உங்கள் ஷப்தீனா. வெல்கம் பேக் டு அஞ்சரை பெட்டி. பவர் பை ஃபார்ச்சூன் சன்லைட் ட்ரீப்பன்ஸ் அண்ட் பவர். இன்றைக்கி நம்மளோட அஞ்சரை பெட்டியில் வந்து ஒரு சூப்பரான ஒரு விஷயம் டிஷ் பண்ண போகிறோம். அந்த டிஷ்ஷோட பேர் தான் மெட்ராஸ் சின்ன வாங்க உருளை மிளகு பிரட்டல். டிஷ்ஷு தேவையான இன்க்ரீஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டு வாங்க. மெட்ராஸ் சின்ன வெங்காயம், உருளை பிரட்டல். தேவையான பொருட்கள்: வேக வைத்த உருளைக்கிழங்கு 1/2 கிலோ, சின்ன வெங்காயம் 100 கிராம், சீரகம் 25 கிராம், பச்சை மிளகாய் 3, இஞ்சி பூண்டு விழுது 1 தேக்கரண்டி, மஞ்சள் தூள் 1/4 தேக்கரண்டி, தனியா தூள் 1 தேக்கரண்டி, மிளகுத்தூள் 1 தேக்கரண்டி, சோம்பு 1 தேக்கரண்டி, வெங்காயம் 1 தேக்கரண்டி, கருவேப்பிலை சிறிதளவு, கடுகு சிறிதளவு, உப்பு தேவையான அளவு, எண்ணெய் தேவையான அளவு.
இந்த கடாயில் நம்மளுக்கு தேவையான அளவுக்கு பாசன் சன் ரீஃபண்ட் ஆயில் இந்த எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சமாக கொஞ்சம் கடுகு, சோம்பு, காஞ்ச மிளகாய், சின்ன வெங்காயம், ஓகேவா? கடுகு, கொஞ்சம் சீரகம், காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, பச்சை மிளகாய், ஸோ இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு வதக்கிற டைமில் நம்ம இந்த சாம்பார் வெங்காயம் இருக்குல்ல, இந்த சாம்பார் வெங்காயத்தை இதில் ஆட் பண்ணுறேன். இது கூட பொடிசா கப்பனு வச்சுக்க இந்த வெங்காயமும் ஆட் பண்ணுறோம். ஸோ இதில் என்ன தெரியுதுன்னா, அந்த சின்ன வெங்காயம் அப்படியே லைட்டாக வதங்கணும், சின்ன வெங்காயம் கப்பணக்கூடாது, சரிங்களா? அந்த சின்ன வெங்காயத்தை கொஞ்சம் நல்லா, அதாவது சின்ன வெங்காயிலே பெருசு இருக்குல்ல, அந்த பெரிய வெங்காயம் எடுக்காமல் சின்ன வெங்காயத்தை எடுத்துகிட்டு டைரெக்டாக ஆயிலில் போட்டு இதுமாதிரி சோத்தை பண்ணுங்கள். இதுக்கப்புறம் அரைச்சி வச்சுருக்க இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இந்த ப்ரிப்பரேஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா மிளகு வருது, அது மிளகு வருதுன்னா கண்டிப்பாக வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் உங்களுக்கு வரணும். இதுக்கப்புறம் கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் தனியா பவுடர், உப்பு, கொஞ்சம் தண்ணி. ஸோ இதில் என்ன தெரியுன்னா, அந்த சின்ன வெங்காயம் நல்லா வதங்கி முடித்த பிறகு பெரிய வெங்காயம் போட்டு நல்லா குக் பண்ணுறோம்ல, அப்படி சின்ன வெங்காயம் வதங்குறது கஷ்டமாக இருக்குது அப்படின்னு வச்சுன்னா, நீங்கள் வீட்டில் பண்ணும்போது ப்ரிப்பரேஷன் பண்ணும்போது இந்த சின்ன வெங்காயத்தையே 1/4 இல்லை 1/2 கட் பண்ணி போட்டிருக்கேன். நான் முழுசாக போட்டிருக்கேன், பார்வைக்காக அப்படியே நேராக போட்டிருக்கேன். இந்த உருளைக்கிழங்கு வேக வச்ச உருளைக்கிழங்கு இதில் ஆட் பண்ணுறேன். கொஞ்சம் லைட்டாக சால்ட் போட்டு வேக வச்சுருக்கேன். இப்போ இந்த உருளைக்கிழங்கு, இஞ்சி பூண்டு பேஸ்ட், தனியாத்தூள், அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் இதோட போட்டு நல்லா குக் பண்ணுறோம். இதுக்கப்புறம் அந்த தண்ணி எல்லாமே ட்ரை ஆகிடுச்சு. இப்போ என்ன வேணால், இப்போ பேசிக்காக உங்களுக்கு வந்து அந்த வெஜிடபிள்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு, அதாவது அந்த ஆனியன், அந்த மஸ்டர்ட், அதாவது அந்த கடுகு, கருவேப்பிலை எல்லாமே டுகெதர் மிக்ஸ் ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் இந்த மிளகு பவுடர் மேலே ஜஸ்ட் லைட்டாக போட்டு, சோம்பு பவுடர் போட்ட பிறகு இன்னும் கொஞ்சம் லைட்டாக சால்ட்டு போட்டு நல்லா அப்படி மிக்ஸ் பண்ணி எடுத்து சர்வ் பண்ணால் மெட்ராஸ் சின்ன வெங்காய உருளை மிளகு பெரட்டல் ரெடி. பார்த்தீங்களா, ஒரு ஸ்பைஸியான ஒரு சூப்பரான ஒரு பெப்பர் பேஸ் பண்ணி ஒரு ப்ரிப்பரேஷன் சொல்லி கொடுத்துருக்கேன். எப்போவுமே பெப்பர் வந்து இந்த சிக்கன் மட்டன் சாப்பிட்டு சாப்பிட்டு பழகிருப்பீங்க, அதெல்லாம் தூக்கி போட்டு இன்றைக்கி ஒரு உருளைக்கிழங்குல வச்சு ஒரு சூப்பரான ஒரு காரசாரமான ஒரு ப்ரிப்பரேஷன் எப்படி பண்ணுறது, அதாவது சில்லி பொருளெலாம் எதுவுமே போடாமல், நிறைய தக்காளிலாம் எதுவுமே போடாமல், வெறும் வெங்காயம் அந்த ரெண்டு மசாலா போட, அதுக்கப்புறம் பெப்பர் போட, இந்த உருளைக்கிழங்கு போட்டு பரட்டி எடுத்து அந்த பெப்பர் செடி சின்ன ஹீக் அப்புறம் அதுக்கப்புறம் டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். செய்முறை: கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு, சீரகம், காய்ந்த மிளகாய், கருவேப்பிலை, பச்சை மிளகாய், சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம், இஞ்சி பூண்டு விழுது, மஞ்சள் தூள், தனியா தூள், உப்பு, தண்ணீர் சேர்த்து கொதிக்க வைத்த பின்பு வேக வைத்த உருளைக்கிழங்கு, மிளகுத்தூள், சோம்பு சேர்த்து பரிமாறினால் ருசியான மெட்ராஸ் சின்ன வெங்காயம் உருளை பிரட்டல் தயார். இல்லை பெப்பர் போட்டிருக்கேன், அந்த காரம் சொன்னேன் பார்த்தீங்கன்னா, காரம் இருக்குது, காரம்னா எக்ஸ்ட்ரீம்னா, ஐயோ சாப்பிட்டேன்னா ஐயோ சாப்பிட முடியாதுப்பா அப்படி சொல்லி அப்படிலாம் இல்லை. அன்றைக்கி அந்த சாப்பிடும் போது அந்த காரம் அப்படியே மகையில்தான் அப்படியே காரம் தெரியும். அதே டைமில் அந்த உருளைக்கிழங்கு அந்த சாஃப்டாக இருக்குல்ல, இந்த ப்ரிப்பரேஷன் செம்ம சூப்பரான ப்ரிப்பரேஷன். நான் சொன்ன மாதிரி அந்த கிள்ளிப்பட்ட சாம்பார், அப்புறம் அந்த தக்காளி ரசம் இதோட தொட்டு சாப்பிட்டீங்கன்னா ஃபஸ்ட் கிளாஸ் ப்ரிப்பரேஷன், கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பார்த்துருங்க சொல்லுங்கள். இதே மாதிரி இன்னொரு நாள் ஒரு சுவையான ஒரு சூப்பரான டிஷ்ஷை சந்திக்கிறேன். அதுவரை உங்கள் இடம் இடைபெறுவது உங்களுக்கு செப்தினா. இது அஞ்சிரப்பட்டி பவர் பை ஃபாசன் சன்லைட் ட்ரீட்மெண்ட் சன்பா. சி யூ, பை பை, டேக் கேர்.